தமிழகத்துல இரவு நேர ஊரடங்கு, 12ஆம் வகுப்பு பொது தேர்வு ஒத்திவைப்பு இப்படி பல கட்டுப்பாடுகள் கொடுத்திருக்காங்க. இப்படி என்னென்ன கட்டுப்பாடுகள் அப்படிங்கறத இன்னைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க, அதை பற்றி முழுமையா இந்த வீடியோல பாக்கலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல முழு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசிய பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலைகள் ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி கொடுத்திருக்காங்க. தமிழகத்தில் +2 பொது தேர்வு ஒத்திவைக்கப்படுவதாக அரசு அறிவிச்சிருக்காங்க. விதிமுறைகளை பின்பற்றாவிட்டால் கடும் நடவடிக்கைன்னு அரசு சொல்லியிருக்காங்க. கல்லூரி பல்கலைக்கழக தேர்வுகள் இணைய வழியில மட்டுமே நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க. கல்லூரி பல்கலை ஆசிரியர்கள் தங்களுடைய வீட்டிலேயே இணைய வழி வகுப்புகள் நடத்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் இரவு 10 மணி முதல் காலை 4 மணி வரை இரவு நேர ஊரடங்கு அமல்படுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் மறு உத்தரவு வரும் வரை இந்த ஊரடங்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இரவு நேரத்துல தனியார் பொது போக்குவரத்து ஆட்டோ டாக்ஸிக்கு அனுமதி கிடையாது. இது போக இரவு நேர ஊரடங்குல எந்தெந்த பணிகளுக்கு அனுமதி அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மருத்துவம் போன்ற அவசர தேவைக்கு மட்டுமே வாடகை ஆட்டோ டாக்ஸி போன்றவற்றை அனுமதிக்கப்படுமா? அத்தியாவசிய பொருட்கள் தயாரிக்கும் ஆலைகள் இரவு நேர ஊரடங்கின் போது செயல்பட அனுமதி வழங்கியிருக்காங்க. தனியார் நிறுவன இரவு காவல் பணியில ஈடுபடுவோர் வீட்டிலிருந்தே பணியிடத்திற்கு சென்று திரும்ப அனுமதி கொடுத்திருக்காங்க. இப்படி பல கட்டுப்பாடுகளை தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் முழு ஊரடங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தோட அனைத்து பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுமா? இதுல வந்து எந்தெந்த இதெல்லாம் செயல்படும் அப்படின்னா, இறைச்சி மீன் காய்கறி கடைகள் எல்லாம் செயல்பட தடை விதிச்சிருக்காங்க. சினிமா தியேட்டர் வணிக வளாகங்கள் எல்லாமே செயல்பட தடை விதிச்சிருக்காங்க. முழு ஊரடங்கு கடைபிடிக்கல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பல கட்டுப்பாடுகளை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. அதுல சொல்ல போனா பால் பத்திரிகை விநியோகம், ஆம்புலன்ஸ், அமரர் ஊதி, சரக்கு வாகனம், விவசாய பொருட்களுக்கெல்லாம் வந்துட்டு அனுமதி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து பல கட்டுப்பாடுகளை தமிழக அரசு இன்னைக்கு வந்து விதிச்சிருக்கிறது. ஐடி ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரிய அனுமதி வழங்கியிருக்காங்க. அதாவது ஐடி ஊழியர்கள் எல்லாம் குறைந்தபட்சம் 50% பேர் வீட்டிலிருந்து பணிபுரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பல இடங்களில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவிட்டு வரதுனால இன்னைக்கு ஆலோசனை பண்ணி தமிழக அரசு இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து நிறைய கட்டுப்பாடுகள் இடம்பெற்றிருக்கு. சொல்ல போனா திருமண நிகழ்வுகள்ல 100 பேர் மட்டுமே பங்கேற்கலாம், இறப்பு நிகழ்வுல 50 பேர் பங்கேற்க அனுமதி, அனைத்து சுற்றுலா தலங்களுக்கும் செல்ல தடை விதிப்பு, இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. நீலகிரி, கொடைக்கானல், ஏற்காடு இங்கெல்லாம் வந்து உள்ளூர் வெளியூர் பயணிகள் செல்ல தடை விதிச்சிருக்காங்களாம். அனைத்து கடற்கரை பகுதிகளுக்கும் செல்ல தடை கொடுத்திருக்காங்க. கடற்கரை பகுதிகளுக்கெல்லாம் பொதுமக்கள் வந்து அனுமதி இல்லை அப்படின்னு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல கட்டுப்பாடுகளை இன்னைக்கு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. பூங்காக்கள், உயிரியல் பூங்கா, அருங்காட்சியகம் போன்றவற்றிற்கு அனைத்து நாட்களிலும் அனுமதி இல்லை அப்படின்னு தமிழக அரசு சொல்லியிருக்காங்க. குடமுழுக்கு, திருவிழாக்கள் எல்லாத்துக்குமே தடை விதிச்சிருக்காங்க தமிழக அரசு. இதெல்லாம் இப்ப வந்து இதுக்கெல்லாம் வந்து அனுமதி கிடையாது, ஏன்னா கொரோனா தொற்று அதிக அளவுல பரவி இருக்கிறதுனால இதுக்கும் தடை கொடுத்திருக்காங்க. இப்படி பல தடைகளை வந்து தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதை பகிர்ந்துக்கங்க.